ஹாய், என்னது இது இவ்வளோ பார்சலாக இருக்குது? வாசனையெல்லாம் பார்த்தா பிரியாணி மாதிரி. ஷுவர் பிரியாணி தானே? எதுக்கு இருக்கு? என்னமோ ஷூட்டிங்னு சொல்லிட்டு டிஷர்ட்லாம் வேறு இருக்குது. என்ன இது? அப்படியா? இந்த டிஷர்ட் போட்டு தான் இந்த வீடியோ பண்ணோம். நான் போயிட்டு ஸோ நான் போய் மாற்றிட்டு வந்துடுறேன். பார்த்து தேர்ந்தெடுத்து டீ இலைகளில் தூள்களை எல்லாத்தையும் கரெக்டான ப்ரொபோர்ஷன்ஸில் பர்ஃபெக்டாக மிக்ஸ் பண்ணி பண்ணது தான் எஸ் ஆர் நேச்சுரல் பிளெயின் டீ. ஃபைன் பிளெண்டட் ஆன ஒரு டீ இப்போவே ஆர்டர் பண்ணி பிளேஸ் பண்ணுங்க. பிரியாணி தான் முக்கியம், இதுக்கு தான் இந்த டீஷர்ட்டா? ஆ, சேரெல்லாம் போட்டு ஸ்டூல் சாரி உட்காரத்துக்கு வசதியா? ஓகே, 1, 2, 3, 4, 5 பிரியாணி இருக்குது. இங்கே நம்பர்ஸ் எல்லாம் போட்டு பக்கத்தில் நம்பர்ஸும் எழுதி இது பார்த்தா பிரியாணி விளையாது. ஆ, ம், சரி. இப்போ நான் என்ன பண்ணேன் இதை வச்சுட்டு? ஓகே, ஸோ அதனால் செஃப்போட்டை கழட்டிட்டு அதனால இதை போட்டு வச்சுருக்கீங்க. அதான் நானே படிச்சுட்டேன்னு அப்புறம். ஆ, சரி. அதனால் எந்த பிரியாணி கடை பேருன்னு என்கிட்ட நீங்கள் சொல்ல மாட்டீங்க. நானே சாப்பிடணும், இல்லை நானும் வம்பல மாட்டிக்கணும். அஃப்கோர்ஸா? சரி, ஓகே. இந்த விசப்பரிச்சியை முதல்ல ஆரம்பிப்போம். இந்த மொதல் பிரியாணி வந்து இதோட போர்ஷன் சைஸ் வந்து 3 இருக்கா? இதோட வந்து ஒரு வாட்டி ஒரு பார்சல் வாங்கினா? ஆ, ஓ வா. ஸோ 290 ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய போர்ஷன்ஸ் இருக்கா? ம், ஓகே. என் அன்பு வணக்கம், அதை மறந்துவிட்டேன் பாருங்கள், உங்களை பிரியாணிக்கு பார்த்ததுன்னு. ஸோ பீசஸை முதல்ல எண்ணிடலாம். 2, 3, 4 ஒரு முட்டை, ஓகேவா? அப்புறம் பீசஸ் எல்லாம் இதில் மட்டும்தானே, மற்ற பாக்ஸ்லேயும் பீசஸ் இருக்கா? இந்த ஒரு பாக்ஸ் மட்டும்தான். இந்த பீசஸ் எல்லாம் மற்றதெல்லாம் ரைஸ் தானே? ஓகே. ஸோ நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது. முதல்ல மட்டனோட சாஃப்ட்னஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நல்ல பூ மாதிரி குக் ஆயிருக்கு, சூப்பர். ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. அடுத்த பீஸை எடுத்து சாப்பிடணும் போல் தோணுது. ஒரு பீஸ் நல்லா இருந்துச்சு. இது வெறும் எலும்பு தான் மேஜராக இருக்குது, கொஞ்சோண்டு தான் இதில் மீட் இருக்குது. அடுத்த பிளேட் எடுத்துக்கலாம். நம்பர் 2 இது வந்து பார்த்திங்கன்னா போர்ஷன் சைஸு இந்த சில்வர் ஃபாயில் கண்டெய்னரில் 1 தான் இருக்குது. ரைஸை பார்த்தா ஜீரக சாம்பா மாதிரி இருக்குது. ஐ திங்க் ஜீரக சாம்பா தான் கரெக்ட். ஜீரக சாம்பா ரைஸில் பண்ண பிரியாணி 1. ஆ, இதுவும் ஒரு சின்ன பீஸ் தான், இதையும் எடுத்துக்க முடியாது. போன்லாம் இல்லை, எல்லாமே போன்லெஸ் தான் இது. இது என்ன நம்பர் 2 அது? ஸோ பீஸுன்னு பார்த்தா 1, 2, 3, 4 எப்படி சாஃப்ட்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். கொஞ்சம் சூவியாக இருக்குது மீட்டு. 365 ரூபாய் போர்ஷன் சைஸு ஃபஸ்ட்டு பிரியாணியோட கம்மியாக தான் இருக்குது. மீட்டு கொஞ்சம் சூவியாக தான் இருக்குது, ரொம்ப சாஃப்ட்டுன்னு சொல்லிட முடியாது. மசாலா ஃப்ளேவர்ஸ் கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. எல்லா பிரியாணியும் வந்து வாங்கினதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் மாற்றி வச்சுருக்கீங்களா? சில்வர் கண்டெய்னரில் போட்டு வச்சுருக்கீங்களா? ஸோ அப்படி மாற்றி வச்சு எவ்வளோ போர்ஷன் சைஸ் வருதுன்றது தான் இல்லையா? யாரும் 365 ரூபாய். இது ரெண்டும் முடிஞ்சு, ஃபஸ்ட்டு செகண்ட் முடிஞ்சு. 3வது பிரியாணி மொதல் இது ஃபுல்லாக இருக்குது. ஹாஃப்னு சொல்ல முடியாது, எவ்வளோ மட்டன் பீசஸ் இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஓகே, 4 பீஸ் இருக்குது. இது எல்லாமே போன்லெஸ் பீஸாக இருக்குது, உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ஜீரக சம்பா ஈஸியாக குழையக்கூடியது, பட்டு வெரி நைஸ். நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது. ஜென்ரலாக மட்டன் பிரியாணியை சாப்பிட்டா அந்த சாப்பிட்டு அந்த ஸ்பைசஸோட ஃப்ளேவர் இப்படி இங்கெல்லாம் எரியற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. கரெக்டாக பர்ஃபெக்டாக இது இருக்குது. எனக்கு அந்த மொதல் பிரியாணி கொடுங்க, நான் உள்ளே திறந்து எல்லாத்தையும் பார்க்கவே இல்லை. ஸோ இவங்களோட நம்பர் 1 வந்து 290 ரூபாய்க்கு 5 பீஸு, 5ல் வந்து 2 பீஸ் சொல்கிற மாதிரி இருந்துச்சு, ப்ளஸ் இவ்வளோ ரைஸும் இதில் கொடுக்குறாங்க. அடுத்து 4வது பார்த்துடலாம். 4வது 2 பாக்ஸில் போட்டு வச்சுருக்கீங்க. அதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தா 335 ரூபாய் 4வது. இது 1.5 மேலேயே இருக்குது. பீசஸ்லாம் பார்த்தா ஓரளவுக்கு பெருசாக இருக்குது. போன் தான் அவ்வளோவா தான் இருக்கா, மீட் இருக்கான்றதை அதையும் செக் பண்ணுவோம். போன் எவ்வளோ இருக்கோ அந்தளவுக்கு மீட்டும் இருக்குது.
எல்லாம் கொஞ்சம் கூட பஞ்சமே இல்லாமல் அவ்வளோ சூப்பராக இருக்குது இல்லை வீட்டெல்லாம். இந்த பிரியாணிலையும் அந்த ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது, ஓவர் காட்டமாக இல்லாமல் அதே சமயத்தில் ஸ்பைசஸ் கம்மியாகவும் இல்லாமல் உண்மையில் சூப்பர் பிரியாணி. நல்ல பிரியாணி சாப்பிட்டோன்னு எப்படி கண்டுபிடிக்கணுன்னா, நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் கை கழுவுனதுக்கு ஹாஃப் அன் அவர் கழித்து நம்ம இங்கே பண்ணி பார்த்தோம்னா இங்கே எரியவே கூடாது, அந்த அளவுக்கு மசாலாஸ் பர்ஃபெக்டாக இருக்கணும். இப்போது கடைசி இது அஞ்சாவது பிரியாணி, இதுவும் வந்து ரெண்டு இது ஃபுல்லாக இருக்குது. நம்ம இதை ஃபுல்லாத்தையும் முதல்ல போர்ஷன் சைஸை பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லாத்துக்குமே ஃப்ரெஷ் ஸ்பூன் தான் யூஸ் பண்ணுறேன், அந்த பிரியாணி இந்த பிரியாணி ஃப்ளேவர்லாம் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுன்னு. ஆல்மோஸ்ட்டு 1.5 மேலேயே இருக்குது. இது அஞ்சாவது பிரியாணி 320 ரூபா. ஓகே, இதோட பீசஸ் என்னன்றதை நம்ம இப்போ பார்த்துடலாம். இதில் பீஸ் பார்த்திங்கன்னா 1, 2, 3, இது ஒரு தனி பீசஸாக கொண்டு வர முடியாது. ஸோ இதுவும் ஒரு பீஸ் தான், 1, 2, 3 மூணுமே, மூணில் ஒன்று பெரிய பீஸு, நல்ல பெரிய பீஸு, நிறைய மீட் இருக்குது, சொல்ல சும்மா சொல்லக்கூடாது. கேமராக்கிட்டே காட்டுறேன் எவ்வளோ மீட் இருக்குது பாருங்கள், சூப்பர் நிறைய மீட் இருக்குது. ரெண்டாவதுலேயும் ஓகே, நல்லி வந்திருக்கு ரெண்டாவதில், குட். ரெண்டாவது இன்னொரு பீஸும் நல்லி, ஓகே நல்லி எலும்போடு ஒன்று வந்திருக்குது. ஸோ அதில் அவங்க ஜஸ்டிஃபை பண்ணிட்டாங்களான்னு நினைக்கிறேன், இந்த 5 பீஸ் பதிலாக இந்த 3 பீஸுன்னு. முதல்ல பீஸோட சாஃப்ட்னஸை பார்த்துடலாம். ஆஃப் த போன் சொல்லுவாங்க, கரெக்டாக அந்த போன்லேருந்து அந்த மீட்டு விழுற தயார வரைக்கும் இருந்தால் அப்படி தான் குக் பண்ணால் தான் அது கரெக்டான பக்குவமே, அந்த பக்குவத்துக்கு சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம சாப்பிட்ட பிரியாணிலேயே ஐ திங்க் ஒன்று தவறன்னு நினைக்கிறேன், மற்ற எல்லாத்துலேயுமே ரைஸ் குக்கிங் வந்து உண்மையிலே சூப்பராக இருக்குது, எவ்வளோ அமேசிங்காக இருக்கு பாருங்களா. ஸோ இதை மீட்டோட ஒன்று வச்சு சாப்பிட்டுலாம். என்ன தான் இருந்தாலும் சரி பிரியாணி கையில் தான் சாப்பிடணும், அப்போ தான் டேஸ்ட். நம்ம சுற்றி தான் கையில் தான் சாப்பிடணும். நான் ரேட்டு பார்க்காம இந்த பிரியாணி நான் சாப்பிட்ட பிரியாணி சாப்பிட்டேன்னா எதுவும் வந்து மோசமான பிரியாணின்னு எதுவும் இல்லை, எல்லாமே நல்லா இருந்துச்சு. இல்லை நல்லிலாம் வந்திருக்கு, அது ரொம்ப ரொம்ப தான் தட்டு தட்டு உறிஞ்சு சாப்பிட்லாம். டேமில் முன்னாடி சாப்பிட்டா நல்லாயிருக்குமான்னு தெரில, அதனால தான் சாப்பிட்டேன். இப்போ இது எல்லாம் முடிஞ்சு கையை கையை எடுத்து ஒரே மெஸ்ஸாக இருக்குது, வாஷ் பண்ணிட்டு வரேன். டேஸ்டிங் இந்த மாதிரி அடிக்கடி வந்தால் நல்லாவே இருக்கும். இப்போ ஆக்சுவலாக இதுதான் கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு, என்னென்னா இதை வரிசைப்படுத்தணும் அப்படின்றது. ஆக்சுவலாக இதை முதல்ல நான் தெளிவு பண்ணிக்கிறேன். அது என்னென்னா, இப்போ நான் சாப்பிட்ட இந்த 5 பிரியாணியுமே மோசமாக இருக்குது நல்லாவே இல்லை, மோசமாக இருக்குது நல்லா இல்லை, அந்த ரெண்டு கேட்டகரியிலையுமே இது இல்லை, எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு பிரியாணி. இதில் நான் பார்க்குற கேட்டகரியில் வேல்யூ ஃபார் மணி ஒரு காமன் மேனாக இருந்து, ஒரு ஷெஃபாக இருந்து, ஒரு டேஸ்ட்டாகவும் காமன் மேன்லேருந்து டேஸ்ட்டாகவும் இதை பார்க்குறது தான் என்னோடய வேலைன்னு இது கொடுத்துருக்காங்க. ஸோ நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கம்மா. மொதல் பிரியாணியில் நான் எக்கு பார்த்தேன், ஸ்வீட் இருந்துச்சு அதில் இல்லையா? எல்லா பிரியாணியும் ரைத்தா கத்திரிக்காய் இருந்துச்சு, நான் அதான் கேட்குறேன் ஸ்வீட் இருந்துச்சா. இது மொதல் இதில் ஸ்வீட் இல்லை கரெக்டாக, செகண்ட் இதில் எக் இல்லை ஸ்வீட் கொடுத்துருந்தாங்களா, தேர்ட் இதில் எக் இல்லை ஸ்வீட் கொடுத்துருந்தாங்களா இல்லை, ஃபோர்த் இதில் எக் இருந்துச்சு ஸ்வீட் எதாவது கொடுத்துருந்தாங்களா, ப்ரெட் அல்வா, ப்ரெட் அல்வா ஓகே. அஞ்சாவது இதில் முட்டை இல்லை, இங்கே ஸ்வீட் எதாவது கொடுத்துருந்தாங்களா, கேசரி ஓகே. ஸோ இதில் ஸ்வீட் இருக்குது, இந்த ரெண்டு இதில் 4, 5 மட்டும் ஸ்வீட் இருக்குது. ஓகே, நான் முதல்ல ஃபஸ்ட்டு எது நல்லா இருக்குது அப்படின்றது போகிறது முன்னாடி, எனக்கு பிடிச்சதில் லீஸ்ட் ஃபேவரெட், இந்த 5 லீஸ்ட் ஃபேவரெட் எதுன்றதை நான் அப்படி போயிடுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா நான் 365 ரூபாய்க்கு நான் சாப்பிட்டேன் இந்த ரெண்டாவது பிரியாணியை, நான் வந்து அஞ்சாவதாக நான் கோட் பண்ணுறேன். அது என்ன இதுன்னு எனக்கு சத்தியமாக இது வரைக்கும் எனக்கு தெரியாது, ஏன்னு நான் ரீசனும் சொல்லிடுறேன். அதில் வந்து ஜீரக சம்பா ரைஸ் தான் இருக்கிறதுலே, அது வந்து டக்குன்னு குழஞ்சி போகிற இது உண்டு, பட்டு லே அதுவும் ரொம்பலாம் குழையிலங்க, லேசாக ஒரு நூல் அளவுன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு தான் இருந்திருக்கு, மேபி இன்றைக்கி அது மிஸ் ஆகிருக்கலாம். ஸோ அது ஒன்று தான். ஸ்பைசஸ் பேலன்சிங் லெவல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்னமோ கொஞ்சம் முன்னாடி இருந்ததாகவும் இருந்த மாதிரி இருந்தது,
இது நல்லா கொதிக்க கொதிக்க சூடாக சாப்பிடும்போது இன்னும் ஹிட்டிங் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். எனக்கு பர்சனலாக அப்படி பிரியாணி ஃபேவரெட் கிடையாது. சில பேருக்கெல்லாம் வந்து பிரியாணி வந்து அந்த காட்டமாக இருக்கணும், சாப்பிடும்போது அப்படி காட்டமாக இருக்கும், சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த நெஞ்சு அந்த மாதிரிலாம் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி பிரியாணியாக உங்களுக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும். பட்டு இது கொஞ்சம் இது மீடியம் சூடில் தான் இருந்துச்சு. நல்லா கொதிக்க கொதிக்க சாப்பிடும்போது அந்த காட்டம் நல்லா ஃபீல் பண்ணலாம். ஸோ அதனால தான் நான் இதை ஃபிஃப்த்து என்னோடய ஃபேவரட்டாக சொல்கிறேன். பட் இட்ஸ் வெரி குட் பிரியாணி. அப்புறம் பீசஸும் வந்து 365 ரூபாய்க்கு, ஏன்னா அவங்க முட்டையும் தரல ஸ்வீட்டும் தரல, இன்னும் கொஞ்சம் மட்டனை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி கொடுத்துக்கலாமா தோணுச்சு. ஓகே சாரி, ஒரு வியாபாரி வந்து விற்றுட்டு போகிறதுனால இப்போ கூட சத்தம் கேட்குதுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் தள்ளி போயிட்டாரு. ஓகே அதனால் கட் பண்ணி தந்தால் போச்சு. இப்போ அடுத்த என்னோடய லீஸ்ட் ஃபேவரட்டுக்கு வந்துடுறேன். ஃபோர்த்து பிளேஸு யாருக்குமே கிடையாது, நான் அப்படி பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து என்னால் ஃபோர்த்து பிளேஸை யாருக்குமே கொடுக்க முடியல. நான் கொடுக்கலான்னு ஒன்று செலக்ட் பண்ணாலும் என் மனசை போட்டு ஏற்றுக்கவே மாட்டேங்குது. மூணாவதாக நான் வந்தது வந்தால் நான் மூணாவதாக நான் சாப்பிட்ட பிரியாணி தான் மூணாவது பிளேஸு. அது என்னதுன்னு எனக்கு தெரியல. சீரகம் பசம்பா ரைஸில் தான் நான் சாப்பிட்டேன். எனக்கு தேர்ட் பிளேஸு டேஸ்ட் வைஸ் நோ ப்ராப்ளம், போர்ஷன் சைஸு கொஞ்சம் நல்லா இருக்கலாமோ அப்படின்னு தோணிச்சே ஒழிய டேஸ்ட்டு எல்லாம் சூப்பர். மட்டனோட சாஃப்ட்னஸ் எல்லாமே அமேசிங்காக இருந்தது. போர்ஷன் பீசஸும் போர்ஷன் சைஸும் பெருசாக இருந்தால் நல்லா இருக்குமோன்னு எனக்கு தோணிச்சு. அது வந்து தேர்ட் பிளேஸுக்குள்ள இருக்குது. செகண்ட் பிளேஸ் நான் என்ன கொடுப்பேன்னா, ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்கே, நான் எதை சொல்லுவேன், இது ரெண்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு. எனக்கு வேறு வழி இல்லாமல் நான் கொடுக்குறேங்க, சும்மா எல்லா பொசிஷனும் என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது. வழி இல்லாமல் நான் கொடுக்குறேன். நாலாவதாக நான் சாப்பிட்டது ரெண்டாவது இடம், ஆனால் இஸ் ரிச்லி டிசர்வ் கொடுக்கணுமே தான் கொடுக்குறேன். ரிச்லி டிசர்வ் ஃபஸ்ட் பிளேஸ் ஆல்சோ. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த பிரியாணியை மூணாவது சாப்பிட்டது. ரொம்ப பீசஸ் எல்லாம் ரொம்ப பெருசாகவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இந்த பிரியாணி. உதிரி உதிரியாக ரைஸோட டெக்ஸ்சராக இருக்கட்டும், டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. சாரி நாலாவதாக நான் சாப்பிட்டது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பீசஸ் எல்லாம் கொஞ்சம் கூட இதே பார்க்காம நல்ல தாராள மனசோடு போட்டு வச்சுருக்காங்க. இல்லை எக்கும் கொடுத்து இதுவும் கொடுத்துருக்காங்க. இல்லை எனக்கு மனசு இல்லைங்க, நான் வந்து இதை நான் செகண்ட் பிளேஸ் கொடுக்க மாட்டேன். நான் வேணால் அஞ்சாவதாக சாப்பிட்டதை வேணால் நான் வந்து செகண்ட் பிளேஸ் கொடுத்துக்கிறேன். சீரியஸாக முடியலைங்க என்னால், ஏன்னா அஞ்சாவதாக சாப்பிட்டது நான் ஏன் செகண்ட் பிளேஸாக கொடுக்குனா அதுவும் நல்லா இருந்துச்சு, ஆனால் அந்த முட்டை இல்லை. ஓகே அதனால தான் நான் வந்து இது செகண்ட் பிளேஸ் கொடுக்குறேன். முட்டை இருந்துச்சா நல்லாயிருக்கும், ஏன்னா இவங்களுக்கு பீசஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நான் அதை விட்டுட்டேன், ஐ எம் வெரி சாரி. ஸோ நான் அஞ்சாவதாக சாப்பிட்டது தான் செகண்ட் பிளேஸ் நான் கொடுக்குறேன். ரியலி என்ன சொல்கிறது, டேஸ்ட் எல்லாம் அந்த முட்டை இல்லை அப்படின்றது, சும்மா எதாவது ரீசன் சொல்லணுமே சொல்கிறேங்க அவ்வளோதான். பட் ஏன்னா இந்த நாலாவதாக சாப்பிட்டது உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு, அது நான் ஃபஸ்ட் பிளேஸ் கொடுப்பேன். நான் ஒன்றாவதாக சாப்பிட்டதுக்கும் நான் ஃபஸ்ட் பிளேஸ் கொடுப்பேன். ஏன்றதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். 290 ரூபாய்க்கு வாங்கின பிரியாணியில் அஞ்சு பீசஸ் பிரியாணி, அஞ்சு பீசஸ் மட்டன் பீசஸ் இருந்துச்சு. அதில் ரெண்டு பீசஸ் ஓரளவுக்கு மீடியமான சைஸில் மட்டன் பீசஸ் இருந்துச்சு, ப்ளஸ் கொஞ்சம் சின்ன பீசஸ் ஒரு மூணு பீசஸும் வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் எக்கும் கொடுத்துருந்தாங்க, ப்ளஸ்ஸு ரைஸ் அவ்வளோவா நிறையவும் கொடுத்துருந்தாங்க. அது வந்து ஒரு நார்மல் ஒரு காமன் மேன் வந்து ஒரு ஸ்டொமக் ஃபில்லிங்காக இல்லை ஒரு ஒரு மந்த் எண்டில் போயிட்டு ஒரு ரெண்டு பேர் சாப்பிடணும்ப்பா அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த பிரியாணியை கண்டிப்பாக ஒரு மாடரேட் ஈட்டர் போயிட்டு 290 ரூபாய்க்கு இந்த ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்ட பிரியாணியை போய் சாப்பிட்டாங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒரு ரெண்டு மூணு ரெண்டரை பீஸு மட்டன் பீசஸும் கிடைக்கும். ஒத்தராக சாப்பிட்டா அஞ்சு பீசஸ் ஓரளவுக்கு. 290 ரூபாய்க்கு இவ்வளோ ரைஸஸும் வச்சு முக்கியமான விஷயம், ரொம்ப காட்டாகவும் இல்லை இந்த பிரியாணி, கரெக்டாக ரொம்ப காட்டமாக அப்படிலாம் இல்லை, நல்லா சூடாக தான் இருந்துச்சு. நான் பிரியாணி சாப்பிடும்போது காட்டமாக ஹிட் பண்ணலை, நல்ல ஃப்ளேவர்லாம் நல்லாவே சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ அது நான் ஃபஸ்ட் பிளேஸ் கொடுப்பேன். அடுத்தது நான் வந்து அஞ்சாவதாக சாப்பிட்டதுக்கும் நான் சாரி நாலாவதாக சாப்பிட்டதுக்கும் நான் ஃபஸ்ட் பிளேஸ் கொடுக்குறேன். அவங்களோட பீசஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நான் ஆல்ரெடி சொன்னேன் அவங்க வந்து எக்கும் கொடுத்துட்டாங்க, அதனால அவங்க டக்குன்னு ஃபஸ்ட் பிளேஸ் வந்துட்டாங்க. டேஸ்ட்டாக இருக்கட்டும், ரைஸோட டெக்ஸ்சர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பர்ங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நான் ஃபஸ்ட்டு செகண்ட் போட்டதுக்கு, இதுதான் காரணம். ஸோ அமேசிங்கான பிரியாணி. இப்போ எனக்கு எது எது என்னன்னு தெரியல, எனக்கு எலக்ட்ரிக் ஷாக் அடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இருக்கா எங்கே எங்கே இல்லையே,
ஆ இதோ இதுவா? ஐயோ ஐயோ, அஞ்சாவது யார் யார் பாது? அஞ்சாவது அஞ்சாவது யார்? அஞ்சாவது வந்து ஸ்டார் ஆம்பூர் பிரியாணி. ஐயோ எனக்கு ரொம்ப பிடிக்குமே, ஏன் இப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியல. சீரியஸாகவே நான் ஸ்டார் ஆம்பூர் பிரியாணிலாம் நான் சாப்பிட்ருக்கேன், அந்தளவுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஏனோ இன்றைக்கி ஏன்னு தெரியல, சீரியஸாகவே சொல்கிறேன், நான் சாப்பிட்ருக்கேன். ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி கூட நான் சாப்பிட்ருக்கேன், நல்லா தான் இருந்தது. ஐ டோன்ட் நோ, மேபி இன்றைக்கி ஏதாச்சும் இன்றைக்கி நாங்கள் வாங்கினதுனால ஏதாவது அவுட்லெட்டில் மட்டும் இதுவாக இருக்கலாம், என்னென்னு தெரியல. ஓகேவா? ஓகே, இதை பார்த்தாலும் பயமாக இருக்கே அடுத்து. ஓகே, இதுதான் எனக்கு அஞ்சாவது என்னன்னு தான் பயமாக இருந்துச்சு. நான் விரும்பி நல்லா தான் இருக்கும், ஏன் இப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியல. அஞ்சாவது இது, அப்புறம் ரெண்டா, அப்புறம் நாலாவது யாருக்குமே இல்லைன்னு சொல்லிட்டேன். மூணாவது வந்து மூணாவது இடம், மூணாவது என்னது? திண்டுக்கல் தலப்பாக கட்டி பிரியாணி. எஸ், நல்லா தான் இருந்தது. ஜஸ்டிஃபை ஆகிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க யாராவது பார்த்துருந்தாங்களோ, மற்ற போர்ஷன் சைஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் போர்ஷன் சைஸில் கொஞ்சம் கம்மியாக இருந்ததா, கொஞ்சம் இல்லை, கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி, ஒரு 1.5 வரைக்கும் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் இருந்தது தான் நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுச்சு. போர்ஷன் மீட் சைஸும் கொஞ்சம் பெருசாக, போன்லெஸ் தான் எனக்கு புரியுது, பட் பேசஸாக இருந்தால் நல்லா இருந்திருக்குமோன்னு தான். பட் டேஸ்ட் வைஸ், டெக்ஸ்சர் வைஸ், ஃப்ளேவர் வைஸ் நோ காம்ப்ரமைஸ், சூப்பராக இருந்தது. அதுதான் திண்டுக்கல் பிரியாணி. அப்புறம் ரெண்டாவது வந்து என்னது? ரெண்டாவது அஞ்சாவது நான் சாப்பிட்ட பிரியாணி. அஞ்சாவது வந்து என்னது? சுக்குபாயா? சுக்குபாய், வாவ், நல்லா தான் இருந்துச்சு. 390 ரூபாய். இதெல்லாம் என்ன சொல்கிறது, ரெண்டாவது பிளேஸ் கொடுத்தாலும் நான் என் மனசில் அது ஃபஸ்ட் பிளேஸ் தான். சும்மா எக் இல்லைன்னு சொன்னதால் நான் சும்மா கொடுத்தேன். பட் ரியலி இட்ஸ் ரியலி குட். ஏன்னா யாமுதீன் வந்து 335 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க, முட்டை கொடுக்குறாங்க, கூட ஒரு 15 ரூபா எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகுது. பட்டு ஸ்டில் நான் அதான் நான் சொல்லிட்டேன், என் மனசில் ஃபஸ்ட்டு தான் இருக்குது, ஏதோ கொடுக்கணும்னு கொடுத்துட்டேங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது ரெண்டு பேர், மிச்சம் இருக்கிறது அவங்க ரெண்டு தான். சேலம் ஆர்ஆர் பிரியாணியும் யாமுதீன் பிரியாணியும் ரியலி தே ஆர் ஒர்க்ஃபுல், சூப்பராக இருந்துச்சு உங்களோட பிரியாணி. ஆர்ஆர் பிரியாணி ஆனால் ரியலி உங்கள் போர்ஷன் சைஸாக இருக்கட்டும், எல்லாமே ஸ்பாட் ஆன், எல்லாமே நம் சூப்பராக நல்லா இருந்துச்சு. திருப்பி நான் சொல்கிறேன், இந்த 5 பிரியாணிலையுமே எல்லா பிரியாணியுமே குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. அஞ்சாவது நான் சொன்னது நான் தான் சொல்கிறேனே, அதுவும் நான் ஃபேவரட்டாக சாப்பிட்ற இடம் தான். ஏன் இன்றைக்கி இப்படி அந்த ஒரு நூல் இடவில் மிஸ் ஆகிடுச்சின்னு இன்றைக்கி தெரியல. டஃப் காம்படிஷன் தான், ஏன்னா கொடுக்கணும்னு ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபேவரட்டான கடையும் இதில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஏதாச்சும் இப்போ இன்றைக்கி நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் நீங்கள் கொடுங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. ஏன்னா நான் டீம் தான் பார்த்துட்டு தான் பண்ணுவாங்க, அதிலிருந்து தான் இதில் ஒரு ஐடியாவை கிடச்சி தான் இதை எடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ சர்ப்ரைசிங்காக, எனக்கே சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. பண்ணிகிட்டே இருக்கும்போது நல்லா இருந்துச்சு, பயமாகவும் இருந்தது. எதையாவது பெரிய ரெஸ்டாரண்ட் நல்லா இல்லைன்னு ஆயிரமோன்னு. காட் கிரேஸ், சாப்பாடும் நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லாவும் இருந்தது, சூப்பராகவே இருந்தது. உங்களுக்கும் இது இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என் அன்பு வணக்கம், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள்.